இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயிஃபு சம்பவம், அந்த தாயிஃபு சம்பவத்தை குறித்து நம்ம ஒரு விமர்சன பதில் ஒன்று கொடுத்துருந்தோம். அதில் நம்ம என்ன சொன்னோமோ அது தவறாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், என்னென்ன வாதங்கள் தவறு என்று பதில் சொல்லணும். இதை வந்து இவ்வளோ நாள் நம்ம நான் கூட இந்த சம்பவத்தை பேசி தான் இருக்கிறேன், விளங்குதா? நம்மளை சேர்ந்த பலரும் நினைஞ்சிருக்காங்க அந்த சம்பவத்தை பேசி தான் இருக்கிறோம். அப்போ ஆய்வுன்னு எடுக்கக்கூடிய நேரத்தில் இப்படி எப்படி அல்லாஹ் அழிக்க சொல்லுவோம், அதில் என்ன அடிப்படை, எந்த அடிப்படையில் நம்ம தவறுண்டோம், அல்லாஹ் வந்து அது ரசூல்லா வந்து விரட்டி விட்டாங்கன்ன உடனே உடனே அழிக்கிறதுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டாங்கிற மாதிரி அது வருகிறது. அப்படி அல்லாஹ் செய்ய மாட்டான், பொறுமையாக தான் இருக்க சொல்லுவான். நம்பிக்கை இழந்த பிறகு கடைசி ஆயுதமாகத்தான் நபிமார்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் அழிப்பான் என்று எவ்வளோ வசனங்கள் எடுத்து காட்டணும், எவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்தோம். இது வந்து அல்லாஹ்வுடைய தன்மையை வந்து குறைத்து காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய சிவத்து என்னவாக இருக்கிறது, அவன் பொறுமையாளன், அவ்வளோ பொறுமையாக இருக்க சொல்லி சொல்லக்கூடியவன். இந்த உடனே அடிக்கிறதா இருந்தால் அவர்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவான், ஒருத்தனும் கூட தண்ணி கொடுக்கக்கூடாது உலகத்துலங்க, எல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து ஒரு மனிதர்களை வந்து தவறுக்காக வேண்டி பிடிப்பதாக இருந்தால், லவ் யுவாகது நாசபிலுல் மிகும், மனிதர்கள் செய்கிற தவறுக்காக அவர்களை பிடிப்பதாக இருந்தால், மாத்தலக்காலைகிராமின் தாபத்தின், ஒரு உயிரினத்தை கூட அதில் விட்டு வைக்க மாட்டான், எவனுக்கும் தகுதி கிடையாது, அழிச்சிட வேண்டியதான், எவனும் சரியாக நடக்கலை அப்படின்ற ஒரு முடிவெடுக்க எல்லாம் ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் யாருமே மிஞ்ச முடியாது. ஆனால் அவன் ஒரு நாளுக்காக காத்திருக்கிறான், அவன் இறக்கத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான் என்று தான் குர்ஆனில் அல்லாஹ் அவனை பற்றி நமக்கு சொல்லுகிறான். அப்படி இருக்கும் பொழுது தாயிஃபில் போனாங்க, பிரச்சாரம் பண்ணும்போது அகற்றி விட்டாங்கங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி வந்து மலையை அனுப்பி ரெண்டு மலைக்கு மத்தியில் நசுக்கி அப்படின்னு நல்லா சொல்லுவானா? இது எத்தனை வசனத்துக்கு மாற்றம்னு நம்ம சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த வசனத்துக்கு மாற்றம் இல்லை, பதில் எப்படி சொல்லணும், அந்த சம்பவத்தில் அந்த வசனத்துக்கு மாற்றம் இல்லை, நல்லா உடனே மறுத்த உடனே அழிச்சிருவான், ஒரு தடவை மறுத்தா கூட அழிச்சு விடுவான், அவங்கள மட்டும் அழிக்க மாட்டான், சுற்றி உள்ள எல்லா ஊர்களையும் மலைக்கு மத்தியில் வச்சு நசுக்கி அழிச்சிருவான். அதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைலுன்னு ஆதாரம் காட்டணும். அப்படி ஆதாரம் காட்டி மறுக்கிற விட்டுவிட்டு என்ன செய்கிறாங்க, மனத்து கொண்டு போகிறார்கள் மறப்பு, அப்படி இப்படி ஒரு பில்டப்பு. அந்த தாயிஃபு சம்பவத்தில் எதை நம்ம மறுக்கிறோம், ரெண்டு விஷயந்தான் அதில் உள்ள, இந்த சம்பவம் மட்டும் இருந்தால் பஞ்சாயத்து இல்லை. ஆயிஷா நாய் கேட்குறாங்கல்ல, ஆயிஷா நாய் கேட்கும் பொழுது நீங்கள் பட்ட பெரிய கஷ்டம் எதுன்னு கேட்கும் பொழுது, உன் சமுதாயம் செஞ்ச கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு, அதை தான் சொல்கிறாங்க, அதை மக்கா காஃபியர்கள் செஞ்ச கொடுமை தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது தாயிஃபில் நடந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது அளவோடு அந்த ஹதீஸ் நின்றுக்குமையானால் இதை போய் விமர்சிச்சுட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அது ஒரு சம்பவம்னு போயிடலாம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறது, உடனே ஜிப்ரீல் கூப்பிட்றாரு, உன்னை என்ன பாடுபடுத்தினாங்க பற்றியா, அவர் நீங்கள் என்ன, நீ என்ன சொன்னாய் அதையும் எல்லாம் கேட்டு விட்டான், அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் அதையும் எல்லாம் கேட்டு விட்டான், நீ உத்தரவு போடு, இந்த மலைக்கு அனுப்பிட்டேன், ரெண்டு மலைக்கு மத்தியில் நசுக்கி சாப்பிடுச்சு போடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்னு அதில் சேர்த்து வருது பாருங்க. அங்கே தான் அந்த ஹதீஸில் வந்து நம்ம விமர்சனத்தை வைக்கிறோம். இது சம்பவம் மட்டும் இருந்தால் விமர்சனத்துக்குரியதாக வராது, என்ன பல இடத்துக்கு போனாங்க துன்பப்பட்டிருப்பாங்க அப்படி போயிடும். இதில் வந்து அல்லாஹ் வந்து உடனடியாக அழிப்பான்ங்கிறது வந்து அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மைக்கு மாற்றம் ஒட்டுமொத்த குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறான் அதுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் பரவாயில்லை, அல்லாஹ் வந்து கடும் கோபக்காரன், இறக்கமற்றவன் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் தன்னுடைய நிலைப்பாடாக என்னத்தை சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த 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 சம்பவம் உங்களுக்கு வேணும் அப்படியா, அப்படி தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லாப்பட்ட கஷ்டத்தை ரசூல்லா தானே சொல்ல முடியும், அதாப்பா டாப்பிக்கு கஷ்டமாக டாப்பிக்கிங்க, கஷ்டத்தை மட்டும் சொல்லி வேறு ஹதீஸ் வந்தால் தான் அது எத்தனையோ கஷ்டங்கள், அது ஒரு கஷ்டம்னு போயிடுவோமே, கஷ்டம் இல்லை மேட்ரு. அவர்கள் சொன்ன ரியாக்ஷனுக்கு அடித்தே இருக்கட்டும், அடித்ததுக்கெல்லாம் ஆத்தண்டிக்கு பத்தலை, ஆதாரமாக இல்லை, துன்பப்பட்டவங்க மட்டும்தான் வருது. அல்லாவே என்ன சொல்கிறான் அந்த புகாரி ஹதீஸில், அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் நல்லா கேட்டு விட்டான், பதில் தான் சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள அழிச்சிடுவோன்னு நல்லா சொன்னோம், இது சரியா? இதுக்கு பதில் சொல்லாமல் உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஊர்த்தம் வந்துக்கிட்டு லந்து பண்ணுறான், என்ன செய்கிறான், மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணுறான், அப்போ இது மறுத்துருவோமா அது மறுத்துருவோமா, இதுதான் உங்களுக்கு மார்க்கம் கற்றுத்தந்ததா? அடே ஒரு மறுக்கிறான்னு சொன்னால் இன்னும் மறுக்கிறது தப்பு, என்னென்ன காரணத்தினால் மறுக்கிறது தப்பு, இந்த ஆதாரம் எதுவுமே சரியில்லை, அவன் தானே முஸ்லீமாக இருப்பான். இந்த செலவு கூட்டத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா லந்து பண்ணுறாங்க, இது என்ன செய்கிறாங்க, லந்து பண்ணிக்கிட்டு அந்த ஹதீஸை மறுத்துருவோமா இந்த ஹதீஸை மறுத்துருவோமா இதான் மார்க்கமா, உங்களை எங்கே கூட விடுறாங்க. மார்க்கத்தை வந்து ஆய்வு செஞ்சு பின்பற்றுவதிலிருந்து உங்களை திசை திருப்பி ஒன்று கணக்கு ஒன்று உளரக்கூடியவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். அப்படி ஒருத்தன் வந்துக்கிட்டு பதிவு போட்டுருக்கான்,
இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ரசூல்லாப்பட்ட கஷ்டத்தை ரசூல்லா தானே சொல்ல முடியும். அதுவாடா விமர்சனம். விமர்சனம் என்ன? அந்த கஷ்டங்கிறது ரெண்டாவது விஷயம். விமர்சனம் எது? அவங்க தாய்ஃபுளை விரட்டினதுக்காக வேண்டி அழிக்க சொல்லுவானா? இல்லா அதான் அல்லாவுடைய தன்மையா? அப்போ மக்கா காஃபிரை முதல் அழிச்சிருக்கணுமே. அதைத்தான் அந்த ஹதீஸில் முதல்ல ரசூல்லா சொல்கிறாங்க. அதை முழுசாக கேட்குறது கிடையாது, எங்களுக்கு விருப்பமான ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறது. ஒரு ஹதீஸில் இந்த செக்ஷன் நல்லா இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அது நீ முற்று மொத்தமாக அந்த ஹதீஸில் என்ன கேள்வி கேட்டோமோ அதை சொல்கிறத விட்டாமல் என்ன செய்கிறாங்க? அப்படி சில பேர் செய்து இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க? இப்படி மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மறுத்ததெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எத்தனை விஷயங்களை மாற்றி இருக்கும்போது மறுக்க பார்த்தார்கள். நாங்கள் விடவில்லை, எங்கள் அறிஞர்கள் அப்படி பண்ணி இப்படி ஒருத்தன் போடுறான். அவர் தீயணிஜில் இருக்கும்போது மறுக்க பார்த்தாகலாம், மறுக்க பார்த்தோமா, அவங்க தடை செஞ்சு நிப்பாட்டிட்டாங்களாம். என்னடா தடை செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த ஏற்கலப்ப ஹதீஸை இப்படி தான் மறுக்க பார்த்தாரு இளை அறிஞர்கள்லாம் சேர்ந்து பதில் கொடுத்தவுனே அது அந்த ஹதீஸ் காப்பாற்றப்பட்டுருச்சு. எங்கடா காப்பாற்றப்பட்டுச்சு? அந்த ஹதீஸ் தப்புன்னு தானடா பில்லி சூனியம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம், குரான் தமிழாகத்தில் எழுதியிருக்கிறோம். உங்களுடைய ஆலிம்கள்லாம் விவாதங்களில் அந்த தப்புன்னு பேசியிருக்கிறாங்க, பயானில் பேசியிருக்கிறாங்க, அது காப்பாற்றப்பட்டுருச்சான். என்ன நடைஞ்சிட்டு ஸ்பாட்டில் இருக்கிறோம் அதை சொல்லணும். விவாதம் நடந்த பக்கத்தில் உட்காந்துருந்த மாதிரி அந்த ஹதீஸை காப்பாற்றி விட்டோம், ஏற்கனவே இப்படி தான் தப்புன்னு சொன்னார். அப்படியே தப்புன்னு நான் சொல்லலடா, முதல்ல அப்பாஸ் அலி புஸ்தகத்தில் போட்டார், ஃபஸ்ட்டு எழுதினார், அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னீங்க. எந்த வீட்டில் ஏற்கிழப்பை இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு இழிவு வந்து தீரும் அப்படின்னு சொன்னால், ஏற்கிழப்பு வந்தால் இழிவா? உழைப்பின் அடையாளம், விவசாயத்தின் அடையாளம் இழிவான்னு சொல்லி அவ்வளோ ஆதாரங்களை வச்சு நம்ம கேட்டோம். சரி, ஏற்கிழப்பு ஹதீஸை வந்து நீங்கள் தான் மறுத்துருக்கிற வழங்குதா? எல்லோரும் சேர்ந்து மறுத்துருக்குறாங்க, மறுக்கலங்கிறாங்க. இதில் ஏற்கிழப்பை மறுக்க பார்த்தாருனாங்க உடலையில் அப்படிங்கிறான் ஒருத்தன். என்னடா இல்லை, நீங்கள் சேர்ந்தானே மறுத்துறீங்க? நீங்கள் இந்த ஏற்கனப்பை விஷயம் நாங்கள் 2018 முந்தைய உள்ள விஷயம் இல்லடா, இது அப்போ இதை பற்றி விளக்கி இருக்கிறோமே. அவன் மறுக்க விடலையாச்சு, மறுக்க விடலையில் விளக்கம் சொல்ல என்ன ஏர்கிழப்பையில் உள்ளது? ஏர்கிழப்பை வாதம் வந்து பில்லி சூனியம் பித்தலாட்டம்ங்கிற புக்கில் எதனால் அது தவறுன்னு எழுதியிருக்கிறோம். அது ஒன்றுனா படி, அல்லது குரானுடைய தமிழாக்கத்தில் சூனியத்தை பற்றின அந்த தலைப்பு இருக்குல்ல, அதில் வந்து ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதா, அதில் இந்த ஹதீஸை குறிப்பிட்டு இது தவறுன்னு எழுதியிருக்கிறோம். நீ அந்த வாதத்தை நான் படித்து காட்டி இந்த வாதத்துக்கு இந்த பதில் நாங்கள் சொன்னோன்னு சொல். அப்படி வாதமாக வைங்கடா, வைக்கிறத நிச்சயனே. அவர்கள் சொல்ல வந்தார்கள், நாங்கள் அப்படி சொல்லிவிட்டோம். என்ன சொல்ல வந்தார்கள், என்ன நீ சொன்ன அதை சொல். சும்மா போகிற போகல தக்க வச்சுக்கிறாங்களா அவங்க ஆளுகளை? இவரோட பருப்பாக இருக்க நாங்கள் விடமாட்டோம்ல, விட்டு மறுத்து நிப்பாட்டிடுறோம்ல. என்னத்தை மறுத்த, என்னத்தை நிப்பாட்டின, என்னத்தை அவர் சொன்னார்னு என்னத்தை பதில் சொன்னேன்? அவர் தஜ்ஜால் ஹதீஸ் வந்துச்சான், ஒரு ஹதீஸு, அதையும் மறுக்க பார்த்தா நாங்கள் விடலைன்னா. ஆனால் அதை மறுத்தாண்டா எழுதியிருக்கிறோம் ஆன்லைன் பதிலில் காட்டுகள் இருக்கிற முன்னாடியே. எந்த ஹதீஸு? இந்த ஜஸ்ஸாசான ஹதீஸ் இருக்கிற தஜ்ஜால் எல்லாத்தையும் இல்லை, ஜசாசான் உமிர்க மாதிரி வந்துச்சு அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அது நாங்கள் மட்டும் மறுக்கலை. உலமாக்கள் சவுதியில் உசைமீன் போன்ற பல செலவு உலமாக்கள்லாம் மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை வந்து நம்ம மாப்பசெல்லாம் வாங்கிக்கிறல. இவங்க எந்த ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்கவும் இல்லை, நம்ம விடவும் இல்லை. என்னமோ வாயில் வந்து விட்டு அடிக்கிறாங்க. அது மாதிரி நூஹு நபி விஷயமாக, இந்த சாட்சி சொல்கிற விஷயமாக அவர் மறுத்தார். அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டோம், அதோடு அடங்கி விட்டார். யார் அடங்கினது? நூஹு நபி சம்பந்தமாக நாம் போட்ட பதில் கடைசியாக இருக்கா, நீ போட்ட பதில் கடைசியாக இருக்கா? நூஹு நபி சம்பந்தம் என்னென்ன கேட்ட லிஸ்ட்டை போடு. நான் என்ன சொன்ன அப்படி சொல்லு. பதில் பதிவு போடுறவனாக இருந்தால் அறிவை கொண்டு போடணும். சும்மா உழைப்பி விட்டுக்கிட்டு அதை சொன்னார்கள் உடைச்சி தள்ளிட்டோம், இதை சொன்னார்கள் உடை, என்ன சொன்னாங்க, என்ன உடைச்ச இப்படிங்கிறாங்க. டீ நீச்சல் உட்காந்து என்ன செய்கிறாங்க, காப்பாற்றுறாங்க அப்படி. அதாவது இவர் சொல்லிட்டாரு, நம்ம சொல்லாமல் இவங்க சொல்லிட்டானே அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஹதீஸை மறுக்க வந்தார், நாங்கள் விடாமல் பார்த்துட்டோம். நூஹு நபி விஷயமாக நாம கேட்டதுக்கு தான் பதில் சொல்லாமல் பெண்டிங்கில் இருக்கிறது. நம்ம பதிவு தான் அப்பாஸ் அலிக்கும் நம்ம மறுப்பு தான் கடைசியாக இருக்கிறது, ஜாக்குக்கும் நம்ம மறுப்பு தான் கடைசியாக நிற்கிறது. அஞ்சு பதிவு ஒரு கிட்டியன்றிஜைக்கு ஜாக்குக்கு மறுப்பாக இருக்கிறது. நூஹு நபி சம்பந்தமாக நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அவங்க ஒதுங்கி கிடக்கிறாங்க. அவங்க பெரிய ஆதாரத்தை அள்ளி போட்டு காப்பாற்றிட்டாங்க நூஹு நபி ஹதீஸை. அப்போ நான் கேட்டக்கெல்லாம் பதில் சொல்கிறியா? அது விவாதத்துக்கு வர்றியா? அவங்க ஜமாத்தை கூட்டிகிட்டு வர்றியா? அதை பற்றி விவாதிப்போமா? அப்போ ஆதாரம் இருந்தால் குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் அதை மாற்றத்தை மாற்றம்னு சொல்கிறோம். நீ மாற்றம் இல்லைன்னா மாற்றம் இல்லைன்னு வாதம் வைப்பா. மாற்றம் இல்லைங்கிறக்குரிய ஆதாரங்கள் அள்ளி போட்டு வைக்கணும். அதே மாதிரி ஈ ஈ பற்றி சொன்னாங்க, ஈ ஹதீஸ் ஆதரிச்சு சொன்னாங்க, மறுப்பு கொடுத்தோம், வாயம் முடிக்கிட்டாங்க. ஈக்கு உள்ளது அஜுவாவுக்கும் பொருந்தும், ஏண்டான்னு கேட்டோம், அதுக்கு பதில் கிடையாது. நம்ம சொன்னதுக்கு தான் பதில் இல்லை. அதே மாதிரி ஊசல்காரனை பற்றி பெரிய பதில்னு முறுக்கிக்கிட்டு வந்து பதில் சொன்னார்கள், பதிலுக்கு பதில் கொடுத்தோம், அந்த பதிலுக்கு நீ பதில் கொடுத்தே அது வரைக்கும். அப்போ எவ்வளவு ஹதீஸுகளை நாங்கள் வந்து குரான் ஹதீஸுக்கு மாற்று குரானுக்கு மாற்றம்னு மறுத்துருக்குறோம், அதுக்கெல்லாம் நீ பதிலே சொல்லலையே. வாய மொழிகிட்டே இருக்கிற பதில் சொல்லி மாதிரி பார்க்குற
நாங்கள் ஒரு பதிலடி கொடுத்தோன்னு பேச பம்மிக்கிறேன். அப்போ யார் பம்மனது? கடைசி பதில் யாருடையதாக இருக்குது? அது ஒரு பட்டியல் போடுவோமா? அதனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் குரான் இயேசுக்கு மாற்றம்னு நம்ம மறுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு எதிராகவும்னா எந்த ஒரு வாதம் வச்சுன்னா முறியடிக்க கிடையாது. முறியடிக்கிறாருன்னா ஒன்று இன்னென்ன வாதத்தை இப்படி இப்படி முறியெடுத்தோம்னு நீ பதில் என்ன செய்யணும், சான்றுகளோடு நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேங்கிற ஆதாரத்தை எடுத்து போட்டு நீ பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு போகிற போக்கில் இதை மக்கள் ஈர்க்கிறாங்க, மக்களுக்கு இது ஆய்வு செய்கிறதாக கருதுகிறாங்க, நிறைய பேர் போய் பார்க்குறாங்க, இதை பரப்புகிறாங்கன்ட்டு ஆடி போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவர் படக்குனதுக்கு அதெல்லாம் முடியுமா, உடைச்சி தள்ளிட்டோம்ல இப்படிங்கிறானோ, என்னத்தை உடைச்ச என்னத்தை தள்ளினேன், ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி விஷயம் சரி. அது மாதிரி முஸ்லீம்களுடைய பாவங்களை யகுதி மேலெல்லாம் போடுவான், அதை மறுத்துருக்குறோம், அதுக்கு நீ மறுத்தியா? ஹவ்வா துரோகம் செஞ்சதாக வந்துச்சு, அதுக்கு அதை மறுத்துருக்குறோம், அதுக்கு நீ பதில் சொன்னியா? ஒரு இரவில் 11 மணி கிட்டே போய் தாம்பத்தியில் ஈடுபடுவாங்க குளிப்பாங்கன்னு சொன்னியே, அது தப்புன்னு சொன்னமே, அதுக்கு நீ பதில் சொன்னியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய வயசில் 40 வயசு தாவூத் நபி கொடுத்தாருன்னு இருக்க, அது தப்புன்னு சொன்னமே, அதுக்கு பதில் சொன்னியா? ஒரு இறந்து போனோன்னு என்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிருங்க அப்போ தான் அல்லாட்ட நான் தப்பிச்சிக்கிறேன் ஒருத்தர், அது தப்புன்னு சொன்னமே அந்த ஹதீஸை, அதுக்கு நீ பதில் சொன்னியா? எவ்வளோ விஷயங்களை மறுத்து ஹதீஸை காப்பாற்றினாலும் மறுத்து காப்பாற்றினாலும் என்னத்தை மறுத்து என்ன காப்பாற்றினேன்? வாயை மூடி உட்காந்துருக்கேன் எத்தனைக்குமே, ஒன்றும் ஏற்றுக்கிறேன்னு மனசு வரமாட்டேங்குது, பதில் சொல்லவும் தெரியலை. இந்த மாதிரி போகிற போக்கில் ஆட்களோட என்ன செய்கிறது? அப்படி கே அதற்கு முறியடித்தோம், இதை முறியடித்தோம், அதை முறியடித்தோம். நீ முறியடித்ததை விலைக்கு சொல்லு, ஏறுகிழப்பையும் ஆரம்பி, ஏறுகிழப்பையில் என்ன நீ முறியடித்த, நாங்கள் என்ன சொன்னோம், நீ எந்த விதத்தில் அது முறியடித்தாய், அதுக்கு நாங்கள் எந்த விதத்தில் வாயை மூடி மௌனமாக இருந்தோம், அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்புறம் பொய் புழுகுலையே ஊறிப்பிட்டானு, பொய்யிலேயே நிப்பாட்டுறது பார்க்குறாங்க. சரி.